Mifka. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு நினைவுகள் மறப்பதில் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே மிஃப்கா ஷாஃபி. ஒவ்வொரு வாரமும் நினைவுகள் மறப்பதில் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு புதுமையான அனுபவம் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு புதுமையான அனுபவம் பற்றி தான் பேசப்போகின்றோம். வழி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வழி வருகின்ற போது நம் வாழ்க்கையை எப்படி கையாளுகின்றோம் அந்த வழியை பொறுத்து நாம் நம்முடைய செயல்பாட்டையும் மனதையும் எப்படி அமைத்துக் கொள்கின்றோமோ என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்ட வாழ்வு ஆனந்தமாக மாறுகின்றது என்று சொல்லலாம். ஒரு இளைஞன் எளிமையான குடும்பத்தில் பிறந்து பல கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் முகம் கொடுத்து தனது வாழ்வில் வெற்றி பெற்ற ஒரு ஆணின் அனுபவ பகிர்வு பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிகள் போகலாம். சஞ்சீவ் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவன். இவனுடைய அப்பா ஒரு டிராக் டிரைவர். சஞ்சீவுக்கு 7 வயது ஆக முதல்லே அவனுடைய அப்பாவிற்கு கால ஒரு விபத்து ஏற்படுகின்றது. இதில் கவலையான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விபத்துக்கான காப்பீடு எதுவும் அவர்கிட்ட இல்லை. இதனால் சஞ்சீவ் அவங்க வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த வயதிலிருந்தே சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் சென்று தன் குடும்பத்தை காத்து வந்தார். பாவ் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு ஒரே புள்ள, வீட்டு பொறுப்பு எல்லாம் இவன் தான் காக்கணும்னு ஒரு விதி. இதே நேரத்தில் சஞ்சீவ் கஷ்டப்பட்டு பாடசாலை படிப்பையும் முடிச்சிட்டான். பாடசாலையில் படிக்கும்போது கால்பந்து ரொம்ப விரும்பி விளையாடுவான். அதுக்காக அவனுக்கு உதவி சம்பளமும் கிடைச்சிச்சு. அந்த உதவி சம்பளத்தை வச்சு மீதி படிப்பை படிச்சிட்டான். அதே நேரங்களில் வேலைகளும் செய்துள்ளான். 2 தடவை அவனுடைய இரத்தத்தை விற்று பணம் எடுத்துள்ளான். எவ்வளவு கஷ்டம், குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையையும் முன்னேற்ற வேண்டும் என்ற குறிக்கோளோடு 3 வருடங்களுக்கு பின் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சாதாரண நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்தான். அந்த நிறுவனத்தில் காபி விதைகளை விற்பனை செஞ்சுட்டு வந்தாங்க. சஞ்சீவ் என்னுடைய வியாபாரம் விடயமாக வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு சென்றபோது ஒரு சிற்றுண்டி சாலையை பார்க்கின்றார். அங்கு மக்கள் காபி குடிப்பதற்காக மட்டும் வரலன்னு அங்கே உட்கார்ந்து பொறுமையாக பேச, மக்களை சந்திக்க, கூடவே வியாபார சந்திப்புக்காக அங்கே வந்திருக்காங்கன்னு. இந்த அழகான முறைகளை பார்த்து சஞ்சீவுக்கும் இந்த வேலை ரொம்ப பிடிச்சிச்சு. தானும் ஒரு அழகான சிற்றுண்டிச்சாலை ஆரம்பித்து நம்மக்கிட்ட இருக்கின்ற சிறந்த கோபி விதைகளை வைத்து கோபி தயார் செய்து அதனை சோதனை பண்ண இலவசமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு யோசனை வந்துச்சு. வியாபார விடயங்களை முடித்துவிட்டு நாடு திரும்பினான். அந்த யோசனையை அவனுடைய நிறுவன உரிமையாளரிடம் சொன்னார். ஆனால் அந்த உரிமையாளருக்கு இந்த யோசனை பிடிக்கவே இல்லை. அதன் போது சஞ்சீவ் விடாமல் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதனை தெரிவிக்க முயற்சி செய்தான். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவங்களிடமிருந்து முடியாது என்ற வார்த்தை மட்டும்தான் வந்தது. சஞ்சீவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. மறுபடியும் அந்த யோசனையை கைவிடாமல் தனியாக ஒரு சிற்றுண்டிச்சாலையை ஆரம்பிக்கலாம்னு யோசனை வந்துச்சு. ஆனால் பிரச்சனை என்னவென்று பார்த்தால் தனியாக சிற்றுண்டிச்சாலையை ஆரம்பித்தால் அவனிடம் போதிய அளவு பண வசதி இல்லை. அந்த காரணத்திற்காக இவன் பலரிடம் சொன்ன போதும் ஒருவரும் இவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. கடைசியாக ஒரு வைத்தியரை சந்தித்த போது அந்த வைத்தியர் சஞ்சீவுக்கு பணம் கொடுக்கின்றார். அந்த பணத்தை வைத்து ஒரு சிற்றுண்டிச்சாலையை ஆரம்பித்தான். அவனுக்கு ஏற்பட்ட யோசனைகளை மேற்கொண்டான். இலவசமாக கோப்பிகளை தயாரித்து மக்களுக்கு கொடுத்தான். மக்களும் அதிகமாக அந்த கோப்பியை நேசித்தார்கள். இதன் மூலமாகவே இவனுடைய வியாபாரம் இவன் ஆசைப்பட்டது போல மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்தது. வளர்ச்சியை கண்ட சஞ்சீவின் பெற்றோர்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. தற்போது 79 நாடுகளில் இவனுடைய கடைகள் வளம் பெற்றுள்ளன. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து எந்த வசதியும் இல்லாமல் யாருடைய துணையும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு மில்லியன் ஆயிருக்கான். இவனுடைய வெற்றிக்கான முதல் காரணம் இவனுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் தான். இவனுடைய யோசனையை கைவிடாமல்
அதன் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்தான், வெற்றி பெற்றுள்ளான். சரி நேயர்களே, இன்று நான் பகிர்ந்து கொண்ட இந்த அனுபவ பகிர்வு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கின்றேன். உங்களின் அனுபவங்களும் நினைவுகள் மரபுதல் நிகழ்ச்சியில் இடம்பெற விரும்பினால் 07545045044 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கலாம். அடுத்த வாரமும் ஒரு புதுமையான அனுபவ பகிர்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.